வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு சாஸ்திர சம்பிரதாய பதிவு தான். எங்க பார்த்தாலும் சண்டை போடுறோங்க. கணவன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, நாத்தனார் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்க சண்டை, அப்பா பொண்ணு சண்டை, உறவுகளோட சண்டைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன உறவுகள் இருக்கலாம்? அத்தையோட சண்டை, சொத்து தகராறு, நான் என் தம்பியோட பேச மாட்டேன், என் அண்ணனோட பேச மாட்டேன், அண்ணன் தம்பிகள் சண்டை, அக்கா தங்கள், எத்தனையோ சண்டைகள் இருக்கு நம்ம பார்க்குறோம். பங்காளி சண்டை. எப்போ பார் ஒரு கல்யாணம் அப்படின்னா போதும், நீ எனக்கு சொல்லலை, நான் உனக்கு சொல்லலை, எனக்கு இந்த மாதிரி பத்திரிகை வைக்கல, ஏன் பிரியாணி பண்ணலைன்னு ஒரு சண்டை வருங்க. இந்த பிரியாணி தான் பண்ணணுங்கிற சண்டைகள்லாம் வரும். ஸோ சண்டையே வாழ்க்கையாக போச்சு இன்னைக்கு. அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? போட ஒரு விசேஷம் பண்ணணுமா? ஐயோ எங்கள் அப்பா வராரா? முடிஞ்சு போச்சு. என்ன சண்டை வரப்போதோ தெரில. எங்கள் அம்மா வராங்களா ஊர்லேருந்து? அவ்வளோதான், என் வீடு 3 மாதத்துக்கு ஏண்டா வீட்டுக்கு வரேன்ருக்கோம். மாமியார் மருமகளும் அப்படி சண்டை போடுவாங்க, உப்பு பெறாத ஒரு சாமானுக்காக சண்டை வரும். இது மாதிரிலாம் சண்டை நிறையா இருக்குல்ல, ஏகப்பட்ட சண்டை இருக்குது. நண்பர்களோட சண்டை, நல்லா பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பர் தூக்கி எறிஞ்சிட்டாரு, மனசு உடைஞ்சு போச்சு. ஒரு கண்ணாடி பாட்டில் எப்படி விரியுமோ அது மாதிரி டர டரன்னு ஒரு விரிசல். இனிமேல் அந்த நட்பு சேராது. நல்ல ஒரு நட்புங்க. பக்கத்து வீடு எடுத்துக்கோங்க, அக்கம் பக்கம் வீடு, சொந்த வீடு வாங்கிட்டோம், அக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு பேப்பர் அப்படி போச்சுங்க. நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் வச்சு வச்சு செஞ்சான் பாருங்க, இன்னைக்கு எனக்கா அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. ஐயோ அவர் கத்தராரை விட்டுருங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட்டம்ட்ட, கத்தாதீங்க, வாங்க. நல்ல மனுஷங்க அவங்க, என்னன்னு தெரியலங்க, வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம சண்டைகள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அக்கம் பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறனா இன்ஸ்டன்ட் உறவு நமக்கு. ஆனால் அந்த இன்ஸ்டன்ட் உறவுலேயே சண்டை வந்துருச்சு இல்லை. ஒரு உடம்பு முடிலன்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே சண்டை போட்டோம் எல்லாரும். எதனால சண்டை போட்டேன்னு தெரியல. இந்த சண்டைகள் எல்லாம் எனக்கு வரக்கூடாதுங்க. உறவுகளிடம் சண்டைகள் வரக்கூடாது. உறவுகளோடு நான் ஒட்டி வாழ வேண்டும், அதான் எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு ஆசை இருந்தாலும் சொந்தக்காரங்களா தள்ளி வை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் நமக்கு உடம்பு சரியில்லைனாலும், உடம்பு சரியில்லைனாலும் யார் ஓடி வராங்களோ இல்லையோ, நம்ம சொந்தம் தான் ஓடி வந்து நிற்கும். அத்தை அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, சண்டை போட்டிருப்போம், ஓடி வருவாங்க, ஐயோ என் தம்பி பையனுக்கு உடம்பு சரியில்லையே, நீங்கள் வீட்டை கேட்டு கேட்டு பார்த்துங்க அப்படி போகிறேன். பாசங்கள் தாங்க நம்மளை பிணைச்சு 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 வாழ வைக்கும். நான் சொல்கிறது உண்மையான பாசம். போலிக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது, போலிக்கு இடமே கிடையாது. உண்மையான பாசம் எதுவோ அதுதான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்திலே இணையப் போகிறது. என்ன பரிகாரம்? இந்த பரிகாரத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள். என்னடா இவ்வளோ பூசி போடுறானே அப்படின்னா, இது நம்ம வீட்டில் நடக்கிறத சொல்லித்தானே சொல்ல முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும் தெரியுமா, பன்னீர் திராட்சை 1/2 கிலோ பன்னீர் திராட்சையை வாங்கிக்கோங்க. நேராக வாங்கிட்டு வெங்கடாஜலபதி கோயில் இருக்கா பாருங்க இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவிலில் போயிட்டு உங்கள் குடும்பத்துக்காக ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். சக குடும்பம் அங்கே சொல்லுவாங்க, சக குடும்பசிய ஆயுள் ஆரோக்கிய சேம தைரிய வீரிய விஜய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தர்த்தம் சமஸ்த பரிகாரார்த்தம் இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம். அந்த இஷ்ட காமியார்த்த சித்தியர்த்தம்ங்கிற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? நீ என்ன நினைக்கிறையோ அது அப்படியே நடக்கும். நீ என்ன நினைக்கின்றாயோ அது நடப்பதற்காக இந்த பெருமாளுக்கு உனக்காக நான் அர்ச்சனை செய்கிறேன் என்ற அந்த அர்ச்சகர் அர்ச்சனை செய்கிறார். அப்போ நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, எங்கள் வீட்டு சண்டைகளும் சச்சரவுகளும் எல்லாமே தீர்ந்து போக வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். பெரியப்பா சித்தப்பா
அம்மா அப்பா அத்தை அத்தை வீட்டுக்காரர் மாமா அக்கா வீட்டுக்காரர் மாமா பொண்ணு புள்ளை எல்லாமே இன்று உயிர் இருக்கிற வரைக்கும் தான். நாம் உயிர் இல்லை என்றால் நம்மளை ஒரு பணமாக பிணமாக பார்ப்பார்கள். அதுக்கப்புறம் அவன் தான் போயிட்டானே அவனை பற்றி என்ன பேச்சு, அதோடு முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை. ஆனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷங்களை நாம் மனதார வைத்து கொள்ள வேண்டும், எல்லாரோடையும் பேச வேண்டும். இதுதான் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குல்ல, நேராக பன்னீர் திராட்சை அரை கிலோ பன்னீர் திராட்சை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சக குடும்பஸ்தி அர்ச்சனை பண்ணி அந்த பன்னீர் திராட்சையை நெய்வேத்தியம் செய்து கோவிலிலே இருக்கிறவர்களுக்கு பிரசாதமாக நீங்கள் விநியோகித்து வாருங்கள். விநியோகம் பண்ணுறீங்க, அங்கே ரெண்டு வாயில் போட்டுக்கிறீங்க, கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தரீங்க. இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் 11 சனிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். யார் வேணாலும் போகலாம், வீட்டில் நீங்கள் தான் போகணுங்கிறது இல்லை, உங்கள் மனைவி போகலாம், உங்களுடைய பசங்க போகலாம், அப்பா போகலாம், அம்மா போகலாம், மாமனார் போகலாம், மாமியார் போகலாம். இதுதான் கணக்கு. அடுத்த பார்ட்டி போகக்கூடாது, எனக்கு முடியல, என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லி அமிச்சேன், அந்த தப்பை பண்ணாதீங்க, நீங்கள் போங்க. இல்லை உங்களுடைய குடும்பத்தார், இரத்த சம்பந்தம் உள்ள குடும்பத்தார் போனால் போதும். போயிட்டு 11 சனிக்கிழமை விடாமல் அர்ச்சனை பண்ணணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது. சரி, குடும்பமாக ஊருக்கு போயிட்டேன், அந்த ஊருக்கு போன இடத்துல பக்கத்தில் அந்த சனிக்கிழமை எங்கே பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாளுக்கு பண்ணணும். இல்லை நான் ஊருக்கு போயிட்டேன், போன இடத்துல யாருமே கிடையாது, பண்ணித்தான் ஆகணும். ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லதுக்கு ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க, 11 சனிக்கிழமை பன்னீர் திராட்சை, அந்த பன்னீர் திராட்சையை அரை கிலோ பன்னீர் திராட்சை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சக குடும்பஸ்தி அர்ச்சனை செய்து அந்த பன்னீர் திராட்சையை கோவிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விநியோகம் செய்து நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வர வேண்டும். வந்தால் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே ஒரு நொடி பொழுதிலே தீர்ந்து போய்விடும். ஏன் 11 சனிக்கிழமை செய்கிறீங்க, அடுத்தது அப்படிலாம் செஞ்சால் போகுமா? அப்படின்னா போகாது. ஏன்னா நம்பிக்கை நீங்கள் வைக்கலை, போயிடும். கோவிந்த பட்டர் சொல்லியிருக்கார், நான் 11 வாரம் செய்வேன், 11 வாரம் செஞ்சால் எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும், ஒரு அன்பு பிறக்கும், ஒரு அந்யோன்யம் பிறக்கும். இதை நான் என்னுடைய நண்பர்களுக்கும் சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி போலியாக பழகிறவங்க, வேணுன்ட்டே பேசுகிறவங்க, உங்களை ஏமாற்றுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது ஒத்து வராது. நல்ல நட்பாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள்தான் திரும்பி உங்களோடு பேசுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் கண்டிப்பாக பிறக்கும். நான் எப்பொழுதுமே சொல்கிறது தான், நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து செய்யாதீங்க, ஆர்கியுமெண்ட்டும் பண்ணாதீங்க, விட்டுட்டு போயிடுங்க, விட்டுட்டு போயிடுங்க, பார்த்துக்கலாம். கடவுள் விட்ட வழி, நம்பிக்கை இருக்குன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க, வர சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க, புரட்டாசி சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நல்லதே நடக்கும், நல்லாவும் இருப்பீங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.